81 வயதான அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய இனிய சகோதரர் திரு டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து மறைந்தது என்பது ஒரு தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி ஒரு பெரும் இழப்பாகும், பேரிழப்பாகும். இனிய சகோதரர் டெல்லி கணேஷ் பொறுத்தவரை விமானப்படையிலே சேர்ந்து நாட்டிற்காக வந்து பணியாற்றியவர், தேசத்திற்காக பணியாற்றியவர். ஆனால் அபரிவிதமான அவருடைய அந்த எண்ணம் திரைப்படத்துறையிலே, அதுவும் வந்து ஒரு ஒரு கலை சம்பந்தப்பட்ட அந்த துறையிலே தன்னுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் என்பதற்காகவே விமானப்படையிலிருந்து அவர் ராஜினாமா செய்துவிட்டு பின்பு டெல்லியிலே நாடக சபாக்களிலே நாடகத்தில் நடித்தவர். 1976களில் படின பிரவேசம் என்ற படத்தின் மூலமாக இயக்குனர் சிகரம் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் முறை இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு பாலச்சந்தர் அவர்களுடைய அந்த படத்திலே நடித்து அறிமுகப்படுத்தியவர். அதன் மூலம் பிரபலமாகி கலைத்துறையிலே சேவை செய்து 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்தவர். குறிப்பாக எந்த பாத்திரம் கொடுத்தாலும் சரி, டெல்லி கணேஷை பொறுத்தவரை அந்த பாத்திரத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு அந்த பாத்திரத்திற்கே ஒரு அந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்திற்கே ஒரு மெருகேற்றி பாத்திரமாகவே கேரக்டராகவே மாறிவிடக்கூடியவர். நடிகர் கதாநாயகனாக பட்டின, அதாவது எங்கூர் மகாரணி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக, அதே போன்று அபூர்வ சகோதரர் என்ற படத்திலே ஒரு வில்லன் கேரக்டர் வில்லனாக நடித்தவர். பல படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் அதேபோல் காமெடியன், அதாவது ஒரு நகைச்சுவை நடிகராகவும் நடித்து எந்த ஒரு ஒரு கதாபாத்திரம் அதை கொடுத்தாலும் கூட அதை சிறப்பாக செய்து அது முழுமையான அளவிற்கு அந்த கதாபாத்திரம் நிறைவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அல்ல, ஒரு ரசிகர்கள் மத்தியிலேயும் சரி வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய அருமை சகோதரர் டெல்லி கணேஷ் அவர்கள். 1991 அந்த காலகட்டத்தில் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு கலைமாமணி பட்டத்தை அன்றைக்கு வந்து கொடுத்தார்கள். அன்றைக்கு அமைச்சரவையிலே நான் கூட அன்றைக்கு அமைச்சராக இருந்த காலம் 1991 காலகட்டத்தில். ஏன்னா பல்வேறு பொறுப்புகள் எல்லாம் கூட இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம் கூட ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கூட அவருக்கு வழங்கியது. எனவே அந்த வகையில் வந்து விருதுக்கு வாங்கியதால் பெருமை இல்லை, இவரால் அந்த விருது பெருமை பெற்றது என்கின்ற வகையில்தான் அவருடைய அந்த ஒரு முழுமையான தன்னுடைய வாழ்க்கை இருந்தது. எனவே கலைக்காக வாழ்ந்து கலைக்காகவே வந்து தன்னை வாழ்நாளில் அர்ப்பணித்து, அதுவும் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் தமிழர்களை பொறுத்தவரை கலை இலக்கியம் பண்பாடு என்று சொல்வார்கள். எனவே அந்த நாடகக்கலை அதுவும் அழிந்துவிடக்கூடாது என்ற வகையிலே நாடக கலைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் நம்முடைய அன்பு சகோதரர் டெல்லி கணேஷ் அவர்கள். எனவே அந்த வகையிலே வந்து அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய கருத்துக்களை நாம் வாழ்நாளிலே அவர் வந்து ஒரு சாதனையாளர், எந்த அளவுக்கு சாதனைகள் புரிந்தார் என்பதெல்லாம் நாம் எடுத்து சொல்கிற அந்த ஒரு நிலைமை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவேதான் அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல கலைத்துறையை சார்ந்த இணைய நண்பர்களுக்கும் திரைப்படத்துறையினருக்கும் பெரும் பேரிழப்பாகும், அவர் குடும்பத்திற்கும் பெரிய பேரிழப்பாகும். எனவேதான் அவருக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய சார்பிலே அவருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அவருடைய குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.